beg your pardon? What are the districts you are looking at in Tamil Nadu? Silence. See, our ambition would be to go at all the districts, but I think we'll go step by step, because it's not just an entrepreneurial thing, it's a public cause. So we are very sure that it will build momentum and accelerate, and the idea is to go statewide. So do you have a specific number as to we will reach so many girls in the next 6 months or 1 year? See, the total number... There was a mention of a number. It's a large number. The idea is to reach as many people as possible. They are talking about 27 million in India. That's a very, very large number. But we still think we are not daunted by that number. So are we restricting this only to Tamil Nadu, or are we... Let's see the success of these endeavor, the ladies, will probably echo across India. There are enough entrepreneurs in Tamil Nadu who are capable of reaching out to India. Sir, அரசு கூட வைக்காத கோரிக்கை என்ன இருக்கிறது நீங்க சொல்லுங்க. அத்தியாவசியமான எதை சொன்னாலும் அவர்கள் செவி சாய்ப்பதில்லை என்பதனால்தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் அரசியலுக்கே வந்தோம். சார், மோடி வருகையை ஒட்டி 14 இடங்கள்ல பேனர் வைக்க உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட்ல கோர்ட்ல போய் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து பேனர் வைக்க அனுமதி. அதற்கான என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். மறுபடியும் நான் சொன்ன கருத்து வந்து நம்ம பிரதமருக்கே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். நன்றி இந்த நவீனத்திற்கு, இன்டர்நெட் என்ற நவீனத்திற்கு. அதில் ஒரு அரசியல் நக்கலடிப்போ எதுவோ இல்லை. அதில் நிஜமாகவே ஒரு வேண்டுகோளாக வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நல்ல உரையாடல் நிகழ விடாமல் அடிவரிடிகள் கூவி குலைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஏற்கனவே இந்த அரசு பள்ளிகளில் மாணவிகளுக்கு வந்து இந்த பேட்ச் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டங்களை வந்து பெரிய அளவில் தொடங்கினாங்க. அது தொடர்ந்து சிறப்பாக செயல்படாததான் அதுதான் எங்கள் தமிழகமே. வாய்ச்சொல்லில் வீரர் அவர், செயலில் வந்து நமக்கு நடக்கலைங்கிறது தானே. எல்லாத்துக்கும் ஒரு திட்டத்தை காட்டிடுவாங்க. அந்த திட்டம் முழுமையாக செயல்பட்டதா என்று பார்த்தால் பல திட்டங்கள் செயல்படவில்லை. உங்களுக்கு மதிய உணவு திட்டத்தில் அழுக முட்டை இருக்கிறதுக்கு யார் காரணம்? கோழியா காரணம்? சேவலா காரணம்? நான் என்ன சொல்கிறது இதுக்கு? இங்கே திரும்ப திரும்ப சொன்னால் எங்களை சாடுகிறார்கள், எங்களை பற்றி ஒன்றும் பேசாதீர்கள்ங்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறுக சிறுக நாம் சேர்க்கும் இந்த துளிகள் எல்லாம் புது அரசியல் வெள்ளமாக பிரவகிக்கும் என்று நான் நம்புகிறேன். இலங்கை முல்லைத்தீவில் வந்து பிள்ளையார் கோவில் வளாகத்தில் வந்து பௌத்த மத பிக்குனுடைய உடலை வந்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். அது தமிழ் மக்கள் மத்தியில் வந்து மிகுந்த ஒரு எதிர்ப்பை கிளப்பியிருக்கிறது. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூட பாஜக அந்த விஷயத்தில் வந்து மௌனம் காப்பது ஏன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்லை, இப்போ எல்லாரும் புத்தரை வேணுங்கும் போது கோட் பண்ணிக்குவீங்க, அப்புறம் வேணாங்கிறது. நான் அவரை மனிதராக பார்க்கிறேன், அவ்வளோதான். அதில் அந்த இறந்து போனவர் வந்து அவ்வளோதான். அவர் மதம் என்னன்னு கேட்டால் தான் எனக்கு கோபம் வரும். மனிதர் அவர் என்ன செஞ்சுருக்காரு மக்களுக்குன்னு பார்த்துட்டு அது வந்து வேணா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி போதைங்கன்னு சந்தோஷமாக சொல்லலாம். ஏன்னா மூதாதையர்களை சந்தோஷமாக வீட்டில் புதைத்து பூஜிப்பவர்கள் தான். சமூகத்திற்கு ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா பார்க்கலாம். அவங்க என்ன மதம் என்ன குலங்கிறது தெரியாது. எனக்கு என்ன அப்துல் கலாம் அவர்கள் உறவா? ஆனால் நான் என்னுடைய கட்சி துவங்கும் போது அந்த வீட்டுக்கு போகணும்னு நினச்சதுக்கு காரணம் அவர் மக்களுக்கு செய்த சேவையும் அவருக்கு பிரயோஜனப்பட்ட விதமும் சமூகத்திற்கு பிரயோஜனப்பட்ட விதமும் என்னை பெருமிதம் கொள்ள செய்கிறது. மற்றபடி எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரே கனெக்ஷன் என்ன? ராமநாதபுரம், தமிழம், அவ்வளோதான். படிப்புன்னு பார்த்தா 8வது ஏணி வச்சாலும் எனக்கு ஆகும். சார், இன்னைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு பேட்டியில் ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. கரைவேட்டி தொடர்பாக நீங்கள் கொடுத்த அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறாரு. அதாவது திரு கமலஹாசன் துரித உணவக மாதிரி கட்சி நடத்துகிறார்.
அப்படின்னு உங்கள் மேல் ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு உணவகம் நடத்துறவங்க தான், அதனால ஒரு போட்டி பொறாமையில் சொல்கிறாங்க. அவங்க ஒரு உணவு நடத்துகிறாங்க, நான் ஒரு உணவு நடத்துகிறேன், அவ்வளோதான். அதை அப்படி தான் பார்க்கணும். அவர்களை நான் பார்ப்பது இப்பொழுதெல்லாம் நான் வியாபாரிகளை தான் பார்க்கிறேன். ஆட்சியும் அப்படித்தான். No, it is not just our party and our budget, because we are limited budget. We are not people, money bags, who come into politics to further our gains. We have absolutely nothing, but we expect people and we'll contribute. We are individuals who have our own professions and we pursue our own life honestly, and that is why we are talking about smaller amounts and we are not talking about big donations. சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பகவத்கீதையை ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதுக்கு பல்வேறு கட்சிகள்லேருந்து எதிர்ப்பும் ஆதரவும் வந்துட்டுருக்கு. மக்கள் நீதி மய்யத்தோட நிலைப்பாடு என்ன சார்? நல்ல புத்தகங்களை வாங்கி படிப்பதற்கு மாணவர்கள் என்றுமே தயாராக இருக்கிறார்கள். அதை நீங்கள் பாடமாக வலியுறுத்த வேண்டியதில்லை. அப்படின்னா இன்னும் வைக்க வேண்டிய புத்தகங்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு ஆளும் அதை சொல்லிட்டு இருக்க முடியாது. அங்கே என்ன பாடமோ, எந்த கல்வி சிலபஸ் எடுத்திருக்காங்களோ, அதற்கான புத்தகங்கள் முதல்ல அதை படித்து முடிக்கட்டும். வெளியே வந்து அவர்கள் வந்து என்ன மதாச்சாரிகளாக மாறுவதோ அல்லது மத ப்ரோபகண்டிஸ்டாக மாறுவதோ அவர்கள் இஷ்டம். அதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அது அது பாடத்தின் ஒரு பகுதியாக அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. முக்காவாசி மக்கள் நீதி மையத்தின் ஆட்கள் எல்லாரும் ஒரு கருத்துடையவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முக்கியமாக மக்கள் நீதி மையம் நம்புகிறது. தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து தமிழை வந்து உயர்த்தி பேசுவது வந்து அவரோட பாஜகவோட தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து வளர்ச்சிக்காக வந்து தொடர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுகிறது. இருக்கலாம், அதில் என்ன தப்பு இருக்கு? அதாவது நாகாலாண்டுக்கு போனால் அவங்களுடைய தொப்பியை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுவாங்க பிரதம மந்திரிகள்லாம். அந்த மாதிரி நம் பெருமையை தூக்கி தலையில் கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டுமே. உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்கு. நீதிமன்றங்களும் வந்து இந்த தேர்தல் நடத்தும் சொல்றாங்க. மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் போட்டியிடுமா? உள்ளாட்சி தேர்தல் அதற்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. சிரஞ்சீவி, கமல் ரஜினிக்கு அரசியல் வேண்டாம்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது நல்லவர்களுக்கான இடம் இல்ல, பணம் தான் விளையாடுதுன்னு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா வச்சிருக்காரு. சிரஞ்சீவிக்கு உங்க பதில் என்ன? இல்ல இல்ல, அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஐயா கண்ணதாசன் அவர்களின் பாடலை பதிலாக சொல்லிட்டேன். திருப்பியும் அதை சொல்லணும்னு தான் சொல்றேன். சென்றவரை கேட்டால் வந்து விடு என்பான், சென்று வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். மங்கையருக்கு வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் ஆண்களின் விழுக்காட்டை பற்றி குறிப்பிட்டார். அவர்களும் பெண் வழி வந்தவர்கள் தான். இந்த பீரியட்ஸை பற்றி பேசக்கூடிய இந்த ஒரு ஒரு விழாவில் ஆண்கள் அதிகமாக கலந்து கொண்டிருப்பது அவர்கள் இங்கே இருப்பதற்கு காரணமே அந்த பீரியட் மிஸ் ஆனதுனால தான். அதனால் இதில் ஏதோ பெரிய அசிங்கம் இருக்குது, இதில் ஏதோ ஒரு டேபு இருக்குன்னு நினைத்த நம் முன்னோர்களை மன்னித்து விடுவோம். அவ்வளோதான் செய்ய முடியும். முன்னோர்கள் குலதெய்வமாக மாற முடியும் என்றால் வரும் சந்ததிகளும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் அவர்களை போற்ற வேண்டும். இங்கே கண்ணம்மா என்று சொன்னது நம் கருமாரி அம்மான்னு சொல்றதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கலாம். நம் பிள்ளைகள் அதுதானே. குழந்தையில் தெய்வத்தை பார்க்கலாம் என்றால் இந்த அசிங்கத்தை நாம் எதற்கு அசிங்கம் என்று நினைக்க வேண்டும்? இது அசிங்கம் என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லி கொடுக்கலாமா? அது எப்படி பால் குடித்த குழந்தையின் வாயை துடைத்து விடும் அதே கருணையுடன் தான் நாம் இருக்கணுமே தவிர, அது எதிர்காலம். இப்போதான் துணி ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கு. அம்மனமாக தெரிந்தவர்கள், ஒருவரை ஒருவர் தின்று வாழ்ந்தவர்கள்,
மாறிவிட்டோம் அல்லவா, இனியும் மாற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அதிகமாகிறது. இங்கே மக்கள் நீதி மையம் இதை செய்யலாமா என்ற வாக்குவாதமோ டிபேட்டோ வரவே இல்லை. அந்த ஆண்மையும் வீரமும் மையத்தில் இருக்கிறது. வெத்து வீராப்பா அல்ல. இன்னும் சொல்ல போனால் இது கரையே இல்லை, நாம் வாழ்கிறோம் என்பதற்கான அர்த்தம். அப்படித்தான் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். தவிர இங்கே நான் பேசுகிறேன் என்பதற்காக சொல்லப்படும் சம்பவம் அல்ல. என்னுடைய தாயார் 12 வயதில் கர்ப்பமானவர். மூத்த மகன் சாருஹாசனுக்கும் அவருக்கும் 12 வயசு தான் வித்தியாசம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட பாட்டியாகும் தருணத்தில் நான் அவர்களுக்கு பிறந்தேன். கிட்டத்தட்ட 40s அவங்க. அது ஒரு இக்கட்டான ஒரு, அதாவது நான் மாங்கிலத்தில் சொல்லும்போது சொல்லுவேன், சந்திரஹாசன் சாருஹாசன் சொல்லிட்டு வந்தாங்க, எனக்கு வந்து என்ன பேர் வைக்கிறது இல்லை, ஊப்ஸ் கமலஹாசன் வைக்கலாம் இருந்தாங்க. என்னை எதிர்பார்க்கவே இல்லை என்னென்ன அவங்க. அந்த மாதிரி இருந்த இதில் ரொம்ப செல்லமாக குழந்தையாக நான் வளர்ந்தேன். எனக்கு சிப்ளிங்ஸே கிடையாது. எல்லாருமே ஃபாதர், சித்தப்பா, அந்த மாதிரி அண்ணன், அக்கா எல்லாருமே அம்மாவாக மாறிட்டாங்க எனக்கு. அப்படி இருக்கும்போது எங்கள் மதருக்கு டயபிட்டிஸுங்கிறத கண்டுபிடிக்க வெகு நாள் தாமதப்படுத்தி விட்டோம். படித்த குடும்பம்தான், ஏழ்மை ஒன்றும் இல்லை. ஆனால் அது ரொம்ப புத்தி. அவங்க சிகிச்சைக்கு சென்னை வந்தால்தான் பிழைக்க முடியும்னு இருந்தபோது அப்பா பரமக்குடியிலிருந்து இங்கே வந்து, அதில் தான் என் சினிமா வாழ்க்கையும் தொடங்கியது. அந்த டயபிட்டிஸ்க்கு அதுக்காக நன்றி சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னுடைய தாயாருடைய சகோதரிகள் எல்லாம் 80-70 சகோதரர்கள் 96 வயது வரை இருந்தபோது என் தாயார் எனக்கு கிடைத்த சிறு வெற்றிகளை கூட பார்க்காமல் 69-60 வயசில் போயிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக 80 வயசு வரையில் இருந்திருக்கேன். நான் பல முறை நினைப்பது உண்டு, இன்னைக்கு இருந்தால் அம்மாவுக்கு 103 இருந்திருக்க முடியும். அதில் அவங்க இங்கே தனியாக இருக்க வேண்டியிருக்கும். அப்பா அங்கே செட்டப் பண்ணும்போது நான், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா தான் இருப்போம். ஆனால் அவர்கள் தாய்மையும் பெண்மையும் தாமதமாக இழந்தவர்கள் அவங்க. அதனால் 8 வயசு பையன்கிட்ட மறந்துட்டாங்கன்னா நான் தான் போய் சானிட்டரி பேடு வாங்கிட்டு வருவேன். அதில் எனக்கு பெரிய வெக்கமோ தப்போ ஒன்றும் இல்லை. அதுக்கு காரணம் என்னுடைய அம்மா அதை சொல்லி கொடுத்த விதம். அவங்களுக்கு வெரிக்கோஸ் வெயின். மறந்துட்டாங்கன்னா பலசரக்கு வாங்கும்போது சொல்ல மறந்துட்டாங்கன்னா திருப்பி நடந்து போக முடியாது, அவ்வளோ வேதனை அவங்களுக்கு காலில். அப்படி ஒரு நாளைக்கு எனக்கு கிடைத்த அந்த வேலை நிரந்தர வேலையாக மாறிவிட்டது. இன்னைக்கு நான் பெற்ற பெண் என்ன ஒரு மாதிரி இருக்க, என்ன ஐயோ உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு என் தோளில் சாஞ்சிக்கிட்டு தன் வலியை குறைத்து கொண்டு ஆதரவு தேடி வேலைக்கு போவது இந்த குடும்பத்தில் முடிகிறது என்றால் எல்லா குடும்பத்திலையும் முடியாது. இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய புரட்சியும் தெரியல, அசிங்கமும் தெரியல. இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். பூ பெய்தும் விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தில் இதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு எனக்கு தோணுது. நம்ம எப்படி முன்னோர்கள் அதை ஒத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி இதையும் நாம் தான் முன்னோர்கள் இனி வரும் சமுதாயத்திற்கு. அதை நல்லபடியாக நாம் அவர்களுக்கு செய்து நம் பிள்ளைகளை வீறு நடைபோட வைக்க வேண்டும். இப்படி வெட்கி நடைபோடும் நிலைக்கு அவர்களை ஆளாக்கக்கூடாது. முக்கியமாக கிராமத்தில் இருக்கும் ஏழை பிள்ளைகள் இதை காரணமாக சொல்லி அவர்கள் கல்வியும் எத்தனை தலைவர்களை இழந்து கொண்டிருக்கிறோமோ
ஒவ்வொரு நாளும் அதை கணக்கில் கொண்டு நாம் இயன்றதை செய்வோம், அரசு செய்யுமா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்து பார்க்கட்டும். அவங்களுக்கு கொஞ்சம் கோபப்பட்டு அவமானப்பட்டு வேலையில் இறங்கட்டும், அதுவரை நாம் செய்து கொண்டே இருப்போம். அதன் முதல் அடியை எடுத்து வைப்பதில் நாங்கள் தயங்கக்கூடாது. மற்ற அரசியல்வாதிகளுக்கு முன்னோடிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து வந்தவர்கள் நாங்கள். So we are the new polity cultures. We are not just politicians. And that is what I want you all to take up on. Not just M&M, take the responsibility like we have. None of the party members, or not all of the party members, knew each other. It is not a club that turned into a party. Some of us knew each other, some of us kept our distance, some of us were strangers who came together because we said the might of collective minds can achieve more than what governments can. And we are here, we are collecting more minds, which means more compassion and empathy will come into this group. Please join the group. Please make Tamil Nadu great. Our women will take us much further than ISRO can. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.